பிக்சல் மசாலா கம்பெனி ப்ரொடக்ஷன் மற்றும் ஆர்கே கண்ணன் இயக்கத்துல பிஸ்கோத்ன் படம் வந்து இப்ப திங்க் மியூசிக்ல யூடியூப்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ட்ரெய்லரு. அந்த ட்ரெய்லர்ல அப்படி என்னென்ன சொல்ல வராங்க அதை பத்தின வீடியோ தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு மாதிரி நம்ம சேனலுக்கு இப்பதான் இணக்கில கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கோங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை நம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிஸ்கோத் அதாவது சந்தானம் வந்து ஏ1 நடிப்பு நடிச்சதுக்கு அப்புறம் அதாவது அந்த படத்துக்கு அப்புறம் வந்து இப்ப கொரோனா கோவிட் சுச்சுவேஷன்ல எந்த படமே வந்து இப்ப தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகல. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தான் ஒரே ஐடியா போயிட்டு இருக்கு. கடைசியா பொன்மகள் வந்தால் அப்புறம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பெண்குயின் இந்த மாதிரி படம்லாம் வந்துச்சு. அதனால இந்த மாதிரி படத்துக்கு பத்தியில இப்ப வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல கூட போறமா இல்லையான்னு ஒரு பெரிய சந்தேகத்தெல்லாம் கிளப்பி விட்டு போயிருக்காங்க. இந்த டெய்லர் கடைசியில ஓடிடி பிளாட்ஃபார்மா அப்படின்னு கேட்கிறாரு அரசர் வந்து. ஓடிடி பிளாட்ஃபார்ம்னா நீ ஓசிடி வச்சு பாக்குறக்கா அப்படின்னா சந்தானம் வந்து வாயிலே அடிக்கிறாரு. நம்ம லொல்லு சபாமனவர் இந்த படத்துல வந்து பெரிய நட்சத்திர பட்டாங்களே இருக்காங்க. சந்தானம் இருக்காரு காமெடிக்கு புகழ் பெற்றவர். அவர் ஆல்ரெடி காமெடி தான் இருந்தாரு. இப்ப ஹீரோவா போனாரு. இப்ப மறுபடியும் காமெடி சம்பந்தமா படமே நடிக்க போறாரு. அதாவது ஏவனுக்கு அப்படியே இருக்க மாதிரி தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்துல ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டு கேரக்டரா மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஸ்கூப்பா இல்ல ஒரிஜினலா இருந்தது இல்ல, ஏன்னா அந்த மாதிரி தான் மாத்தி கட்டுறாங்க. இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சீனே வந்து 100 அடி கட் அவுட் விழுந்து இந்த கட் அவுட் எத்தனை பேர் தான் காவாங்க போகுது அப்படின்னு மெட்ராஸ் சீன் சொல்றாங்க. அதுல சுவர் சொல்லுவாங்க, அதுல கட் அவுட் சொல்றாங்க. அப்புறம் பாகுபலி சீன் சொல்றாங்க. பாகுபலியில வந்து கயிறு கட்டிட்டு வருவார் பிரபாஸ். இந்த சீன்லாம் பார்த்தா அவர் கண்டிப்பான முறையில் ராஜமுடியா எங்க போய் மூஞ்சி வச்சுக்கோன்னு தெரியாது. அந்த மாதிரிதான் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அவர் வந்து பாகுபலி மனோகர் அடிப்பாரு வருவாரு. அவர் சந்தான காற்ற சேர்த்து அடிப்பாரு. அடிச்சுட்டு வந்து அவர் சொல்றாரு கொரோனா வந்துகிட்டு நீ என்ன பாகுபலின்னு சீனா கொடுத்துருக்க அப்படி போட அப்படிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பில்லா பழைய பில்லா ரஜினியோட பில்லா படத்துல பெட்டி பார்த்த வந்த சீன் அதெல்லாம் ஸ்கூப்ல வச்சிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு பார்க்க என்னோட இது பெட் டைம் ஸ்டோரின்னு 2007 வந்த படத்தோட ரீமேக் மாதிரி தான் தெரியுது. அதே வந்து இப்ப ரீசெண்டா வந்த படங்களை வந்து மெர்ஜ் பண்ணி எல்லா கதையும் ஸ்டோரி வச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து எங்க ப்ரொடெக்ஷன் ஆகுதுன்னா அவர் வந்து ஒரு பிஸ்கட் கம்பெனி வச்சிருக்காரு. அந்த பிஸ்கட் கம்பெனி ஓனர் அந்தவர் வந்து ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அவர் அந்த கம்பெனிக்கே வேலை பார்க்க போய் போயிடுச்சு. அந்த கம்பெனியில மறுபடி மீட்டை எடுத்தாரா இல்லையா, அதுக்கு மத்தியில அவருடைய காதல் கதைகள் எப்படி வந்துச்சு, அந்த காதல் கதையில இருக்க ஹீரோயினி வந்து அந்த அனாத ஆசிரமத்துல வளர்றாங்க, அந்த ஆசிரமம் வந்து கடன்பட்ட நிலைமையில வந்து இருக்கும்போது இவர் வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில மூலமா வந்து காப்பாத்தினாரா இல்லையாதா அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். மற்றபடி இந்த ஸ்டோரி எதுவானாலும் இருக்கலாம். மேபி இது வந்து அந்த ரொட்டி கம்பெனியில வேலையை சேர்ந்துட்டு இவர் வந்து ஓனரா இருக்கலாம், இல்லைன்னா அந்த பாகுபலி சீன்ல வந்து சொல்றாரு ஒரு பட தளபதியா இருக்கும் மாதிரி. அந்த ட்ரெய்லர்ல 51st செகண்ட் காமெடிதான் வேற லெவல். சாணி அமிச்சுட்டு வேற எங்கேயோ தடவிக்கிட்டு இருந்தேன், தெரியுது எங்க தள்ளுவன்னு ஓ சொர சொர பாடங்கள் மண்டையை கொடுத்துட்டேன், நீனே தடவி அப்பிக்கிட்ட ஏன் ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு. அந்த மாதிரிதான் ஆனந்த்ராஜா வந்து நடிப்பு வந்து இன்னமும் வந்து இப்ப அவருடைய நடிப்பு வந்து காமெடியன் வந்து இப்ப தமிழ் சினிமாவில் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த இதுலையும் இருக்கு. மேபி இந்த பிரேக் டவுன் அதாவது இந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா பாகுபலி சீன் இருக்கு, அப்புறம் மெட்ராஸ் சீன் இருக்கு, பைரவாவோட ஃபைட் சீன் இருக்கு, பில்லா படத்தோட சீன் இருக்கு, பில்லா படத்துல வெட்டி மாத்திர சீன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சீன் சொல்லிக்கிட்டே போகலாம். கடைசியா வந்து தர்ம பிரபு மாதிரி அவர் அந்த ஸ்டேஜில் வச்சு சொல்றாரு. அப்போ நம்ம தெரியுறவங்கெல்லாம் லேட் ஆகி கொண்டிருக்கீங்க, நம்ம எதில் ரிலீஸ் பண்ணுவோம், ஓடிடி தான் அப்படின்னே ஓசிடியில் வச்சுக்கிட்டு திருநெல்வேலியில் பேசுறியா அப்படின்னு வாய்ஸத்தை ஒன்று கொடுப்பாரு. இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டராக வந்து ரந்தா பண்ணியிருக்காப்புல அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து ட்ரெய்லரில் வந்து நல்லா பின்னி பெறதுக்கானே இது இல்லை. மேபி படம் பார்க்கும்போது தெரியும், மேபி இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதா இல்லை ஆன்லைன் ரிலீஸா இல்லை ஆன்லைன் ரிலீஸா இல்லைன்னா தியேட்டர் ரிலீஸான்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து தியேட்டர் திறக்க மாட்டேன்னு வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. எனிவே எந்த படமாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரெய்லரோட ரிவ்யூ அந்த கதையோட விளக்கம் இதுவாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நண்பா. இந்த வீடியோ பிடிக்கலன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு புது தகவலுடன் உங்கள் இந்த வீடியோ பெறுவது உங்கள் ஆர்கே அருண். பாய் வியூவர்ஸ்.